அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மத்திய பிரதேச மாநில கார்கோன் மற்றும் டெல்லியின் புரி ஆகிய இடங்களில் ராமநவமி ஊர்வலத்தின் போது கல்வீச்சில் ஈடுபட்ட பகுதியில் சட்ட விரோதமாக மாநகராட்சி இடத்தை ஆக்கிரமித்து குடியிருந்தவர்களின் வீடுகள் மற்றும் கடைகள் புல்டோசர்கள் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன அதில் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் அகதிகள் போர்வையில் இந்தியாவுக்குள் புகுந்துள்ள ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என சொல்லப்படுகிறது சர்ச்சையானது என்ற நாளிதழுக்கு ஜனநாயக கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் மகபூபா முப்தி அளித்த பேட்டியில் சிறுபான்மையினரின் வீடுகளை மட்டும் புல்டோசர் கொண்டு இடிக்கவில்லை இந்த நாட்டின் மத சார்பற்ற கலாச்சாரத்தையும் இடித்து தள்ளியுள்ளனர் அவர்கள் வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை பணவீக்கம் என எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் பிரிவினைவாதம் மட்டும்தான் அவர்களுக்கு நாட்டை பற்றிய தொலைநோக்கு பார்வை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தனது நடவடிக்கையின் மூலம் இந்த பல குட்டி பாகிஸ்தான்களை முயற்சிக்கிறது தேசியவாதம் பற்றிய அவர்களின் யோசனைகளுக்கு இணங்காததற்காக மக்களை பாகிஸ்தானுக்கு செல்ல சொன்னால் அவர்கள் மினி பாகிஸ்தானை உருவாக்காமல் என்ன செய்வார்கள் பாஜக இந்த நாட்டிற்கு புதிதாக எதையும் செய்யவில்லை அதே நேரத்தில் நாட்டை துண்டு துண்டாக பிரித்து இந்த நாட்டின் மத சார்பின்மையை அளிக்கிறார்கள் மொத்தத்தில் முஸ்லிம் சமூகத்தை நான் பாராட்ட பாராட்ட வேண்டும் வேண்டும் அவர்கள் அவர்கள் அவர்களின் தைரியத்தை பாஜகவால் தூண்டிவிடப்படுகிறார்கள் இந்த ஆத்திரமூட்டும் செயல்கள் ஏதோ அடிமட்ட தொண்டர்களால் நடத்தப்படுவதில்லை இது கட்சி மேலிடத்தில் இருந்து அரசாங்கத்திடம் இருந்து வருகிற உத்தரவு அனுமன் ஜெயந்தி மற்றும் ராம நவமி அன்று டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்து அமைப்புகள் பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது இந்து முஸ்லிம் கலவரம் வெடித்தது கலம்பரம் வெடித்த பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்ற பெயரில் மத்திய அரசும் அந்தந்த மாநில அரசுகளும் குடியிருப்புகளை புல்டோசர்களை கொண்டு இடித்து தள்ளியுள்ளனர் முஸ்லிம்களை குறிவைத்து இந்த இடிப்பு சம்பவம் நடந்துள்ளது இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிரான பயங்கரவாத சின்னமாக விமர்சித்துள்ளார் இந்தியாவில் குட்டி குட்டி பாகிஸ்தான்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவே புல்டோசர்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது மெஹபூபா முப்திக்கு தெரியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை காரணம் ஐம்பது ஆண்டுகளாக காஷ்மீர் ஆட்சி அதிகாரத்தில் தின்று கொளுத்தவர்களை முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கம் மூலம் பிரதமர் மோடி தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார் அல்லவா கதரத்தான் செய்வார் மகபூபா முக்தி நன்றி